இந்திய அரசினுடைய மிக மிக மோசமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் தான் சொல்ல முடியும் ஏற்கனவே கடந்த மார்ச் இருபத்தி நாலுலேருந்து லாக்டவுன் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ லாக்டவுன் அறிவித்து எல்லா பேருந்து இயக்கம் எல்லாமும் தடைப்பட்ட காலத்தில் சுங்க கட்டணம் இல்லை அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லிச்சு அதுவே ஒரு கேலிக்குரிய பொருளாக மாறிச்சு இப்போ லாக்டவுனில் சில ரிலாக்ஸேஷன் மார்ச் மே ஏப்ரல் இருபதுலேருந்து சே பண்ணலாம் என்று நம்ம பிரதமர் சொல்லிட்டு இப்போ இருபதுலேருந்து சுங்கச்சாவடி கட்டணம் வசூல் என்று சொல்கிறாங்க இப்போ எந்த வாகனங்கள் இயங்கலாம் என்பது சம்மந்தமாகவும் மத்திய அரசு அறிவிச்சிருக்குது அத்தியாவசிய பணிகளுக்கான வாகனங்கள் மட்டும்தான் இயங்கணும் என்று சொன்னால் இப்போ அத்தியாவசிய பணிகள் என்று சொல்லும் பொழுது காய்கறி ஏற்று வரக்கூடிய வாகனங்கள் அதே போல் வந்து உணவுப் பொருட்களை ஏற்றுப்படக்கூடிய அந்த வாகனங்கள் தான் பெரும்பகுதி போகப்படுது இப்போ இப்போ சுங்க கட்டணம் வசூல் செய்வது என்பது மிகப்பெரிய அளவிற்கு இது மக்களுக்கு மேலும் சுமையை ஏற்றுவது இப்போ ஏற்கனவே இந்த அரசாங்கம் லாக்டவுன் அறிவித்த பிறகு பெரிய அளவிற்கு மக்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை இன்றைக்கு வந்து சாதாரண மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு காலையிலிருந்து கூட வந்து பல தோழர்கள் என்கிட்ட வந்து பேசுனாங்க இவ்வளவுக்கும் வந்து லாரி வச்சுருக்கிறவங்க கால் டாக்ஸி வச்சுருக்கிறவங்க இவர்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களில் இவர்களுடைய வாழ்க்கையே முடங்கி போய் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க இப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கு அரசாங்கம் உதவி செய்யணும் ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் மோசடி இருக்குது இந்த சுங்க கட்டிடம் வசூல் என்பதே ஒரு மிகப்பெரிய மோசடி என்ற அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகள் அந்த தமிழ்நாட்டில் தான் டோல்கேட் அதிகமாக இருக்குது இப்போ டோல்கேட்டில் வந்து மொத்தம் வந்து ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் வருடத்துக்கு வசூலாகுது என்று அரசாங்கத்தினுடைய கணக்கு சொல்லுது அந்த கணக்கே ஒரு மோசடியான கணக்கு ஏன் மோசடி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் பண மதிப்பிழப்புக்கு நடவடிக்கை அறிவித்தது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது சுங்க கட்டணத்துலருந்து விலக்கு கொடுத்தாங்க ஒரு ஒரு மாதம் சுங்க கட்டண விளக்கு என்று சொல்லிவிட்டு ஒரு மாதத்திற்கான தொகை என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஐம்பத்தெட்டு கோடி வசூல் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தெட்டு கோடி வசூல் என்ற அடிப்படையில் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் வந்து டோல்கேட்டுக்காக கொடுத்துச்சு இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு லாரி உரிமையாளர்கள் ஒரு வேலை நிறுத்தம் செஞ்சார்கள் அகில இந்திய அளவில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஒரு வருடத்திற்கு மத்திய அரசாங்கம் சுங்க கட்டணம் வசூல் இருபதாயிரம் கோடின்னு தான் சொல்லுது நாங்கள் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாக இருபதாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் எங்கள்கிட்டையும் வசூல் பண்ண வேண்டாம் யார்கிட்டையுமே வசூல் பண்ண வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு மேலே ஸ்ட்ரைக் நடந்துச்சு அதனால் மத்திய அரசாங்கம் ஒத்துக்கலை அவங்களுக்கு தேவை பணம் என்றால் இப்போ பிரச்சனை என்னென்னா இது வெறும் இருபதாயிரம் கோடி ரூபாய் வசூல் என்பது கிடையாது அல்லது மிகப்பெரிய மோசடி என்பது இருக்குது ஒரு பக்கம் மத்திய அரசு எந்த உதவியும் செய்யலை நம்முடைய மாநில அரசு கூட சில உதவிகள் கொடுப்பதாக சொல்லிச்சு இப்போ குறிப்பாக வந்து அவங்க ஆயிரம் ரூபாய் ரேஷனில் கொடுத்தாங்க மீதி ஆயிரம் ரூபாய் ரெண்டு முறை நலவாரியத்தில் பதிந்த தொழிலாளிகளுக்கு கொடுப்பதாக அரசு அறிவித்தது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேருக்கு கொடுப்போம்னு வந்து முதலமைச்சர் இது இதுவரைக்கும் பணம் முதல் போட்ட முதல்ல சொன்ன ஆயிரம் ரூபாய் எதுவாக பார்க்கல ஏன்னா பணம் வந்து இன்னும் வந்து சேரலை இப்போ மறுபடியும் ரூபான்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ வருதுன்னு சொல்கிறேன் அப்படி சொன்னதிலும் கூட கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் ஏற்கனவே பதிந்து விடுபட்டு போனவங்க இருக்கிறாங்க இப்போ யாருக்குமே அந்த பணம் போய் சேரலை இப்போ உதாரணத்துக்கு இப்போ மோட்டார் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே ஒரு பதினாலு லட்சம் பேர் இதில் இருக்காங்க ஆட்டோ கால் டாக்ஸி வேனு லாரின்றி பதினாலு லட்சம் தொழிலாளிகள் இருக்காங்க இவங்க ஆயிரம் ரூபாய் யாருக்கு அறிவிக்கிறாங்க நாங்கள் நல வாரியத்தில் வெறும் எண்பதனாயிரம் பேருக்கு அறிவிக்கிறாங்க மொத்தம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தொழிலாளியே இருபது லட்சம் பேர் அதெல்லாம் அரசாங்கம் அறிவிக்கிறதுங்கிறது வந்து ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு பெருசாக கொடுத்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து பண்ணுது நாங்களும் முதலமைச்சருக்கெல்லாம் கடிதமெல்லாம் கடிதம் எழுதணும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சாதாரண இந்த பிரச்சனைகளில் இது போன்ற பிரச்சனைகளில் எந்த விதமான ஒரு அக்கறையும் செலுத்தாமல் இன்றைக்கி மக்கள் உண்மையிலே அன்றாடம் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க நேற்று கூட ஒரு நபரை வந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் இப்போ அவர் என்ன ஃபோன் பண்ணார்னா நமக்கு தெரியலைங்க நிறையா பேரோட பழகிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவர் சாப்பாட்டு கூட இல்லாமல் இருப்பாருங்கிறது நடைமுறையில் தெரியல இப்போ தெரியுது ஒருத்தர் ரொம்ப நீட்டாக இருப்பார் வருவார் போவார் இப்போ இந்த காலத்தில் வந்து அவருக்கு ஒன்று என்கிட்ட பேசினார் சரி மூவாயிரம் ரூபா கொடுத்து உதவியெல்லாம் பண்ணமுன்னு சொல்லி அப்படி நிறையா மக்கள் வந்து வெளியில் சொல்லலை இப்போ மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இன்றைக்கி இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை அது வந்து முழுக்க முழுக்க கொள்ளை தான் கொள்ளை சார்ந்த விஷயம்தான் அதான் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இருபதாயிரம் கோடி ரூபாய் அவங்க தர்றோம்னு சொல்கிற போது கூட இவங்க வாங்கலை ஏன்னா இப்போ பரனூர் டோல்கேட் இருந்துச்சு பரநூறுக்குள் டோல்கேட்டில் சமீபத்தில் ஒரு தகராறு நடந்துச்சு தகராறு உடனே அவங்க வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் பணம் திருட்டு போயிடுச்சுன்னு ஒரு புகாரும் கொடுத்தாங்க ஏற்கனவே பரனூர் டோல்கேட்டில் ஒரு நாளுடைய வசூல் வந்து பதினோரு லட்சம் தான் பதினோரு லட்சம் வசூல் பண்ணி அன்னைக்கு பேங்கில் கட்டின பிறகு எப்படி ஈவினிங்குள்ளே பதினெட்டு லட்சம் ரூபாய் வந்து இருக்கும் அப்படின்னு இங்கே இதே இடத்துல நம்ம லாரி உரிமையாளர் சங்கத்தில் யுவராஜ் வந்து ஒரு பேசுனாரு இவர் பேசணுன்னா நாங்கள் பணம் அப்படி சொல்லலை எப்படி சொல்லலைன்னு சொல்லி அதை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னென்னா இல்லை மிகப்பெரிய அளவிற்கு மோசடி பலருக்கு பங்கு இருக்குங்கிறது தான் நாங்கள் தொடர்ந்து சொன்ன மாதிரி அந்த இருபதாயிரம் கோடியை தரும் அப்படின்னு சொல்றது வந்து இந்த பொன்முட்டையிடும் வாத்து இது அதனால வந்து நாங்கள் ஒரே இதில் வந்து நாங்கள் பண்ணிக்கலாம் பொன்முட்டையிடும் வாத்து அரசாங்கத்துக்கு இருந்தால் பரவாயில்ல தனியாருக்கு தனியாருக்கு மட்டும் இல்லை இது தனியார் இப்போ இந்த ஒரு ஐநூறு டோல் கேட்டுக்கிட்டே இருக்குது ஏற்கனவே முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டோல் இருந்துச்சு இப்போ ஐநூறு வந்து புரிகிடுச்சு இதில் வந்து நேஷனல் ஹைவே கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய டோல்கேட் வந்து ஒரு ஐம்பதுக்கும் குறைவுதான் மீது எல்லாமே வந்து தனியார் முதலாளிகளுக்கு தான் இருக்குது இதில் எவ்வளோ இப்போ ஃபாஸ்ட்ராக் சொல்லியிருக்கிறாங்க ட்ராக்ல கூட எவ்வளவு பணம் வசூலாகுது எந்த கணக்குமே வந்து கிடையாது இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது ஒரு ரோடு ரோடு போடக்கூடிய செலவை வந்து முடிஞ்ச பிறகு ரோடு போட்ட செலவெல்லாம் தீர்ந்த பிறகு டோல்கேட் வசூல் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இந்தியாவில் எந்த ரோட்லேயும் வந்து எந்த டோல்கேட்டும் வந்து

நூற்றி அஞ்சு ரூபா என்பது வந்து நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா என்ற அடிப்படையில் எல்லாத்துலேயுமே இது ஒரு மிகப்பெரிய கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பாக இன்றைக்கு வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சில தனிநபர்கள் கார்பரேட் முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய கொள்ளை என்பது வந்து நடக்குது அந்த கொள்ளையினுடைய ஒரு பகுதி தான்

அமைச்சர்கள் வந்து போய் வந்து இந்த இலவச பொருட்கள் கொடுக்குற நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறாங்க இலவச பொருள் கொடுக்குறதுன்னு அமைச்சர் போய் நின்னால் வந்து அதுவும் உணவுத்துறை அமைச்சர் வந்து போய் வந்து கொடுக்குறாரு பல அழி அதில் போலீஸில் அத்தி அளவுக்கு வந்து பிரச்சனைகள் போகுது இது இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே வந்து இப்படி பல சம்பவங்கள் என்பது வந்து நடக்குது அதனால் வந்து இவங்க இப்போ லாக்டவுனை எப்படி தளர்த்துறது வைக்கிறது என்பதுலேயுமே கூட வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவற்ற நிலைமை என்பதற்கு இப்போ கேரளாவில் வந்து எல்லாத்தையுமே படிப்படியாக இது பண்ணிட்டு கேரளா கவர்மெண்ட் எல்லாமே பண்ணிச்சு அவங்க லாக்டவுனை தளர்த்துறதுக்கு சில விதிமுறைகளை அறிவித்தாங்க இப்போ கேரளா கவர்மெண்ட் அறிவித்த அந்த விதிமுறைகளை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நேற்று தான் முன்னராய்வு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துச்சு நீ கேரளாவில் அங்கே வந்து கொரோனாவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஓரளவுக்கு எல்லாம் பண்ண பிறகும் அந்த கவர்மெண்ட்டு சாதாரண மக்களுடைய நலனை முன்னிட்டு பண்ணும்பொழுது அந்த காரியங்களுக்கும் அரசாங்கம் தடை விடுது நீ போ கா போக்குவரத்துலாம் விடாதன்னு சொல்கிறாங்க ஆனால் டோல்கேட்டை வசூல் பண்ணுறாங்க அதனால் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது மிக மிக மோசமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் தான் மக்களை பார்க்கணும் கொரோனாலாம் ஒரு பக்கம் இருக்கிறது இந்த டோல்கேட் வசூலை கண்டித்து நீங்கள் வந்து சங்கம் வந்து எல்லா டோல்கேட்லேயும் ஆர்ப்பாட்டம்னு சொல்லுங்கள் அப்போவாது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போட்டு முட்டேன் இருந்தாலும் வந்து நம்மளே வந்து சில விதிமுறைகளை மீற ஏன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கி அரசாங்கத்துடைய எந்த விஷயத்திலையும் நியாயப்படுத்த முடியாது ரோடு கொண்டு வந்து தகராறு பண்ணால் தான் நிறுத்துவேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது வந்து இருக்குது அதனால் இது ஒரு மிக மோசமான நடவடிக்கை எந்த விதத்துலையும் நியாயப்படுத்தவே முடியாது இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா பத்திரிக்கைகள் எல்லா டிவிகள் எல்லாத்துலேயும் சொன்ன பிறகு கூட வந்து வசூல் ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கூட கொடுமை என்னென்னா இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதமும் செப்டம்பர் மாதமும் பாதி டோல்கேட்டில் ஏப்ரல் மாதம் பாதி டோல்கேட்டில் கேட்டில் செப்டம்பர் மாதம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டணத்தை உயர்த்துவாங்க இப்போ இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி லாக்டவுனில் இருந்ததுனால உயர்த்தலை இன்றைக்கி போதே வந்து கட்டணத்தையும் சேர்த்து உயர்த்தி அறிவிக்கிறாங்க ஆக்சுவலாகவே வந்து என்னென்னா எல்லா கார்ப்ரேட்டு நிர்வாக நிர்வாகங்களுமே வந்து கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும் இப்போ பல நிறுவனங்கள் கூட கொடுக்குறாங்க இந்த டோல்கேட் வச்சுருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் என்ன கொடுக்குறாங்க இப்போ என்னென்னா டோல்கேட்டு நேஷனல் ஹைவேஸ் டோல்கேட்டு எப்படி இருக்கணுங்கிறது சம்மந்தமான விதிமுறைகளை உருவாக்கிறாங்க ஒவ்வொரு டோல்கேட்டை ஒட்டியும் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கணும் ஏதாவது வந்து நீ நீண்ட தூரம் ஓட்டிகிட்டு வரக்கூடிய டிரைவர்களுக்கு வந்து கஷ்டம் தான் டோல்கே டோல்கேட்டு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் கழிவறை மட்டும் இல்லை ரெஸ்ட் எடுக்கணும் இருக்கணும் ஓய்வறை இருக்கணும் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கணும் குடி தண்ணீர் எந்த டோல்கேட்லயும் அந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் நாலு மணி நேரம் இருக்கணும் விபத்து நடந்தா உடனே போய் இது பண்றதுக்கான ரெக்கவரி வேன் இருக்கணும் எல்லாமே இருக்கணும்னு விதிமுறைகள் அதெல்லாம் அந்த விதிமுறைகளை யாரும் ஃபாலோ பண்றது இல்ல எங்கேயும் எந்த அடிப்படை வசதி கூட வந்து இல்லாத நிலைமை என்பதுதான் வந்து இருக்குது நீங்க மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த டோல்கேட்டு இந்த மாதிரியான விபத்தை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகளோட கம்பேர் பண்ணும்போது மிக மிக மோசமான நிலைமையில் இருக்குது கிட்டத்தட்ட ரோட்டை பூராமே வந்து தனியாருக்கு இருக்குது கொடுத்துட்டாங்க